தீவிரவாதிகளுக்கும் உள்நாட்டு துரோகிகளுக்கும் வயிற்றால போற மாதிரி சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க நம்முடைய இந்திய விமானப்படை. முதல்ல அந்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் நமக்காகவும் நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காகவும் தன் உயிரையே தியாகம் செய்து வீர மரணம் அடைந்த 40 துணை ராணுவ படை வீரர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக விரைவாக எது தாக்குதல் நடத்தி அந்த ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கத்தை கூண்டோட ஒழிச்சு ஒடுக்கி செருப்பால் அடிக்காத குறைய அடிச்சிருக்கு நம்முடைய துணை நம்முடைய இந்திய விமானப்படை. இதற்கு உத்தரவிட்ட நம்முடைய இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எத்தனை ஆயிரம் முறை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாதுங்க. நமக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னா இந்த தீவிரவாத இயக்கத்தை கூண்டோட ஒழிச்சாக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு ஒட்டுமொத்த இந்தியனுடைய குரலாக இருந்தது. அதற்கு தீனி போடும் வகையில் இன்றைக்கி நம்முடைய விமானப்படை வீரர்கள் சாகசம் பண்ணியிருக்காங்க. அந்த நாயகியுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த கூடாரத்தையும் ஒழிச்சு கட்டியிருக்காங்க. இதற்கு எத்தனை ஆயிரம் முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. அதிகாலை 3:30 பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மேலே குண்டுமலையை தூவி சும்மா தரநாசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 கிலோ அளவுக்கான வெடிபொருளை கொண்டு போயிட்டு வான வேடிக்கை காட்டி கெத்து காட்டிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் முகாம்கள் எல்லாமே வந்து சின்ன விடமாகிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கம் பார்த்தீங்கன்னா கூண்டோட தரநாசம். ஆனால் இன்றைக்கி பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்காமல் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சேதம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்தியர் விமானப்படை ஒன்று விமானம் வந்துச்சு, நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறோம், அவங்க போயிட்டாங்க, வந்தாங்க போயிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பூசி மொழியிருக்கானுங்க. அந்த நாயங்க என்றைக்குங்க ஒன்றுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பலத்த ஒரு சேதம் நம்முடைய இராணுவ விமானங்கள் அந்த விமானப்படை பார்த்திங்கன்னா பட்டியை கலைப்பிருக்காங்க, கெத்து காட்டியிருக்காங்க. 1000 கிலோ அளவுக்கான வெடிப்பொருளை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் எல்லாமே சின்ன பட்டமாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு குரூப் இருக்கும் பார்த்தியா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பாகிஸ்தான் தூங்கும் போது போய் அடிச்சுட்டோன்ட்டானுங்கப்பா, இதெல்லாம் ஒரு வீரமா அப்படின்னு சொல்லிட்டு குமுறுவானுங்க, கதறுவானுங்க. சாமி நீங்கள் கதறுங்க சாமி, இதுதான் எங்களுக்கு வேணும், இன்னும் நல்லா கதறுங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சேவ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்ட்டு போஸ்டாக போடுவானுங்க. நீங்களும் போஸ்டாக போடுங்க. நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா என்றைக்கு இந்த பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு தர நாசம் தான். இந்த வேர்ல்டு மேப்லேயே பாகிஸ்தான் இல்லாத மாதிரி இந்தியா பண்ண போது அதுதான் உண்மை. தீவிரவாத முகாம்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து அடி விழுந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளில் வேர்ல்டு மேப்லேயே பாகிஸ்தான் இல்லாமல் போக போது அதுதான் உண்மை. தயவு செய்து தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இல்லாமல் ஒழுங்காக நீங்களே எல்லா தீவிரவாத இயக்கங்களையும் ஒழிச்சு ஒடுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிப்பீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.